யாரெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, எதுலேயும் ஒன்றும் இல்லைன்ற தன்மையில் தன்னிறைவுக்கு வந்து விடுகின்றானோ அவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுவான். ஞானம் வரணும், ஞானம் வந்தால் தான் ஆசையை விட முடியலைன்னா விட முடியாது. இல்லாட்டினா ஆசைப்பட்ட ஒன்று அனுபவிக்கிறக்காக பொருட்செலவு, பணச்செலவு, நேரச்செலவுன்றிருக்கு, இந்த மூணுக்குள்ளேயும் உங்களுக்கு வயசாகி செத்து போயிருங்க. ரெண்டு மூணு ஆசைக்கு இந்த பொருட்செலவு, நேரச்செலவு, பணச்செலவு பண்ணி ஒன்று அடைகிறதுக்கு முன்னாடியே இது எனக்கு அவசியமா, இந்த காடியில் இந்த காரில் போனால் நான் அவ்வளோ தூரம் நான் ரீச் ஆயிடுவேனா, அதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இப்போ அதனால் நான் என்ன அடைய போகிறேன்னு சொல்லி இங்கேருந்தே கொஞ்சம் சிந்திச்சு அந்த தொலைநோக்கு பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சிடும். இப்படியே ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு வேணுமா வேணாமா வேணுமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வேணான்றது புரிஞ்சிடும். இப்படியே எதுவும் வேணான்ற தன்மைக்கு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தன்னிறைவுக்கு வந்து விடுவீர்கள். எப்போது ஆன்மா சொல்வதை ஒரு மனம் கேட்க ஆரம்பித்து விடுகின்றதோ அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடும். எப்போது அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடுகிறதோ அது அடுத்த பிறவியை எடுக்காது. யாரெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, எதுலேயும் ஒன்றும் இல்லைன்ற தன்மையில் தன்னிறைவுக்கு வந்து விடுகின்றானோ அவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுவான். எவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுகின்றானோ அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணுறது, ஆசையை விட்டுறலாமா? எப்படி விட முடியும் உங்களால்? ஞானம் வரணும், ஞானம் வந்தால் தான் ஆசையை விட முடியலைன்னா விட முடியாது. இல்லாட்டினா ஆசைப்பட்ட ஒன்று அனுபவிக்கிறக்காக பொருட்செலவு, பணச்செலவு, நேரச்செலவுன்னு இருக்கு, இந்த மூணுக்குள்ளேயும் உங்களுக்கு வயசாகி செத்து போயிருவீங்க. ரெண்டு மூணு ஆசைக்கு புரியுதா நான் சொல்கிறது? இந்த பொருட்செலவு, நேரச்செலவு, பணச்செலவு பண்ணி ஒன்று அடைகிறதுக்கு முன்னாடியே இது எனக்கு அவசியமா, இந்த காடியில் இந்த காரில் போனால் நான் அவ்வளோ தூரம் நான் ரீச் ஆயிடுவேனா, அதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இப்போ அதனால் நான் என்ன அடைய போகிறேன்னு சொல்லி இங்கேருந்தே கொஞ்சம் சிந்திச்சு அந்த தொலைநோக்கு பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சிடும். இப்படியே ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு வேணுமா வேணாமா வேணுமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வேணான்றது புரிஞ்சிடும். இப்படியே எதுவும் வேணான்ற தன்மைக்கு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தன்னிறைவுக்கு வந்து விடுவீர்கள். எப்போது ஒரு மனம் தன்னிறைவு பெற்று விடுகின்றதோ மனம் ஓடாது, நிதானத்திற்கு வந்துவிடும். எப்போது மனம் நிதானத்திற்கு வந்து விடுகிறதோ அது ஆன்மா சொல்வதை கேட்க ஆரம்பிக்கும். எப்போது ஆன்மா சொல்வதை ஒரு மனம் கேட்க ஆரம்பித்து விடுகின்றதோ அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடும். எப்போது அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடுகிறதோ அது அடுத்த பிறவியை எடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க, எது அடுத்த பிறவி எடுக்குது? உங்கள் உடல் எடுக்கலை, உங்கள் மனமும் எடுக்கலை, உங்கள் ஆன்மாவும் எடுக்கலை. அது டே விட்டுறா, நான் போயிடுறேன்னு அது கதறிக்கிட்டு இருக்கு. எங்கேருந்து வந்தேன்னா அங்கேயே போய் கலந்துடுறேன், என்னை ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணுறேன்னு கதறுது. ஆனால் எது விடாமல் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு? யுவர் டிசையர், உங்கள் ஆசை தான். எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடைங்க, நான் வேணான்னு சொல்ல. சில அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுக்காக உயிரை விடாதீங்கன்றேன். புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக அடைகிறத ஈஸியாக அடைங்க. கஷ்டப்பட்டு வர வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொருத்தனை பார்த்து முதல்ல ஃபீல் பண்ணாதீங்க. அவன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து இறைவன் அவனுக்கு கார் கொடுக்கணுமா, வீடு கொடுக்கணுமா, ஒரு பொண்டாட்டி கொடுக்கணுமா, ரெண்டு பொண்டாட்டி கொடுக்கணுமான்றது இறைவன் தான் முடிவு பண்ணுறாரு, நீங்கள் முடிவு பண்ணுறது இல்லை. அவன் அவன் மனநிலை, அவன் அவன் செய்த கர்ம வினைகளை பொறுத்து நடக்கிறது. இப்போ நீங்கள் இன்னொருத்தனை பார்த்து ஏங்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, முடிஞ்சுங்க வாழ்க்கை, சோழி சுத்தம். ஏன் அவன் அடைஞ்ச அதே நானும் நீங்கள் அடையணும்னு ஓடும்போது இன்னும் நிறைய ஜென்மம் எடுப்பீங்க. ஏன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணுன்றதை எழுதிட்டார் அவர். கடவுள் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இது இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. அதனால் அடுத்தவனை பார்த்து முதல்ல பொறாமப்படாதீங்க. இதுவும் உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு தான். இவனுக்கு கம்மியாக கொடுக்கும்போதும் இவன் பக்குவ நிலையோடு இருக்கின்றானா இறைவன் பார்க்கின்றார். அப்போது இறைவன் சரியாக தான் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு இதை கொடுத்துருக்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினச்சி எவன் வாழ ஆரம்பிக்கிறானோ
அவன் தன்னிறைவை பெற்றுவிடுகின்றான். தன்னிறைவை பெற்றவன் ஆசைகளற்ற நிலைமைக்கு போய்விடுகிறான். ஆசைகளற்ற நிலைமைக்கு போறவன் அடுத்த பிறவியை எடுப்பது கிடையாது. மாபெரும் உலக ரகசியம். புரிஞ்சுதா நான் சொன்னது? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப எங்க பிரச்சனை இருக்கு? உங்களோட ஆசையில தான் பிரச்சனை இருக்கு. கிடைச்ச வரைக்கும் அனுபவிங்க, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்ன்றீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆசையை குறைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேடினது பூரா தானாக கிடச்சாலும் கிடச்சிரும். நீங்கள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அது உங்களை விடவே விடாது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுறதை எப்போ நிறுத்த ஆரம்பிக்கிறீங்களோ கிடச்ச வரைக்கும் சந்தோஷம், கிடைச்சதை வச்சு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு யார் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களை தேடி வந்து விடும். பிக்கஸ்ட் சீக்ரெட், இஃப் யூ ஆர் ஸ்டாப் சேசிங் சம்திங் இட் வில் ரீச் யூ ஆட்டோமேட்டிக்கலி. If you continuously chase something, it will run away from you. இவ்வளவு தான் தத்துவம். தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது அனைத்தும் கிடைக்கும். தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா டிப்ரெஷன் வந்து சீக்கிரம் செத்து போயிருவீங்க. புரிஞ்சுதானே சொன்னது? சரணாகதி. இதுக்கு பேர் என்ன? சரணாகதினா என்ன? இறைவன் எனக்கு ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் இதை செய்கின்றார் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பேர் சரணாகதி. சரணாகதிக்கு வந்துடலாமா? வந்துடலாமா? எது எனக்கு நடந்தாலும் ஒரு நல்ல காரணத்திற்காக தான் நடக்கின்றது. இறைவன் என் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்களின் பின்னால் ஆழமான காரணத்தை வைத்திருக்கின்றார். அது எனக்கு இப்போது புரியவில்லை. ஆக மொத்த இறைவனின் கணக்கு பொய்யாகாது. இறைவனின் கணக்கு தவறாக போவதற்கு வாய்ப்பே இல்லை என்று உணர்வதற்கு பேர் சரணாகதி. முடியுமா? இதை கொண்டு வர முடியுமா? உங்களால பயிற்சி பண்ணணும். பயிற்சினா என்ன? இந்த மனநிலையிலேயே இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும். கருணை, சரணாகதி. இப்போ தவம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். சரணாகதி புரிஞ்சுதான் புரியலையா உங்களுக்கு? இதுக்கு மேலே தெளிவாக என்னால் விளக்க முடியலைங்க. இதுவே உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிரமம், பார்த்துக்குங்க. சரண்டர் பண்ணுங்கள் முடியாத இடத்துல. முடிகிற இடத்துல ப்ளே பண்ணுங்கள், விளையாடுங்க, ஜெயிங்க. முடியாத இடத்துல என்ன பண்ணுங்கள்? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க. போகிற இடத்துலலாம் லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். லவ்னா நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் லவ் கிடையாது. நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் லவ்வே கிடையாது. நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் பிஸ்னஸ். நான் உனக்கு இப்படி பார்த்துப்பேன், நீ அப்படி பார்த்துக்கணும். நான் உனக்கு இதை பண்ணுவேன், நீ எனக்கு அதை பண்ணணும். நீ என்னை இதை டேக் கேர் பண்ணிக்க, நான் உனக்கு அதை டேக் கேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் லவ்வா? இதுக்கு பேர் என்ன? பிஸ்னஸ். எதிர்பார்ப்போடு எது பண்ணாலும் அதுக்கு பேர் பிஸ்னஸ் தான். எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் லவ். கொண்டு வந்துடலாமா? ஓகே. இப்போ தவம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம், நல்லா கவனிக்கணும். இறைவனை அடையிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் கருணையாக இருந்தால் இறைவனை அடையலான்றது உச்சகட்ட வழி, அது ஹையஸ்ட். அதை சொல்லி கொடுத்துட்டேன். தவம் செய்யும்போது ஏன் அப்போ கருணையிலேயே போயிடலாங்களேங்க, நான் ஏன் தவம் பண்ணணும்? அடுத்த கேள்வி வரும். வருதா வரலையா? ஏன் தவம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கருணை நினச்சி கருணை பண்ணிகிட்டு இருப்போம், அது கருணையாகவே இருக்காது சில நேரத்தில். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம கருணையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம கருணையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு 1.5 வருஷமாக ஒருத்தர் நான் கருணையில் தான் வாழ்கிறேன்னு மலேசியாவில் ஒருத்தர் இருந்தார். ஒரு 10 நாள் மட்டும் தான் உட்கார வச்சு சம்பவம் பண்ணேன். கருணைனா என்னன்னு அவர் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்காக சொன்னேன். கத்தி கதறி அழுது காலில் உளுந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எத்தனை பேரை காயப்படுத்திட்டேன், எத்தனை பேரை வேதனைப்படுத்திட்டேன், நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டேன். இதனால தான் என்ன சொல்கிறேன், முடிஞ்ச அளவு கருணையில் இருங்க, அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே சேர்ந்து தவமும் செய்து கொண்டே வர வேண்டும். ஏன் தவம் செய்யணும்? உடம்புல உஷ்ணம் ஏற்றணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? தவம் செய்யும்போது என்னாகுன்னா மனம் நிற்கும். மனம் நிற்கும்போது மூச்சும் நிற்கும். மனமும் மூச்சும் நிற்கும்போது உடலில் உஷ்ணம் உற்பத்தியாகும். இந்த உஷ்ணம் உற்பத்தியாகும் போது உங்கள் கர்ம பதிவுகளை அது அழிக்கும். அந்த உஷ்ணம் எங்கேருந்து வரும்? காஸ்மிக்கிலிருந்து அந்த உஷ்ணம் என்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். அப்போ தானமும் தவமும், தானம் என்பது கருணை, தவம் என்பது மெட்டீரியல் அல்லது டூல் அல்லது மெடிடேஷன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த தானமும் தவமும் ரெண்டும் செஞ்சீங்க அப்படின்னா அடைய வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரம் போயிருவீங்க. கருணையா இருந்தீங்கனாலும் போவீங்க, ஆனா டிலே ஆகும். ஏன்னா நமக்கு கருணை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அது கருணையா நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரதுக்கு டிலே ஆகும். கருணையோடு சேர்த்து தவமும் நீங்கள் செய்யும் போது நினைத்து பார்க்க முடியாத உயரத்தை நீங்கள் அடைவீர்கள். அதுதான் பவர் ஆஃப் தவம் மற்றும் கருணை. இப்ப எப்படி தவம் பண்றதுன்றத பார்க்க போறோம். பார்த்தரலாமா? முதல்ல தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உடல்ல சூட்டை ஏத்துனா, ஐ மீன் வெளியில் சூட்டை ஏற்றினா அதுக்கு பேர் யாகம். அப்படி தானே? வெளியில் சூடு ஏற்றி நெருப்பு கிளப்பி விட்டால் அதுக்கு பேர் என்ன?
யாகம், உள்ளுக்குள்ள சூடு ஏற்றி நெருப்பை கிளப்பி விட்டீங்கன்னா அதுக்கு பெரிய யோகம். கொஞ்ச நேரம் பண்ணீங்கன்னா அந்த யோகத்தை தியானம், சில பல மணி நேரம் செஞ்சீங்கன்னா தவம், சில பல வருடங்கள் பண்ணீங்கன்னா சமாதி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.